Hi dears, hi friends. After a long gap, old is gold, illa old is diamond. Vandanal mudal indanal vare manidan mari vittan vanmadiyum meenum maramum kaattum madathil eri vittan. கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? இந்த பாட்டு வந்து லிரிக்ஸ்லாம் எங்கெங்கே தப்பாக இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கூடாது. நீங்கள் பாடி இருக்கணான்னு பாருங்கள். நம்ம வந்த நாள்லேருந்து வானம் மாறலை, பூமி மாறலை, ஆகாயம் மாறலை, காற்று மாறலை, சுவாசம் மாறலை, மனுஷன்தான் குரங்கு மாதிரி மாறிட்டோம். மாடர்ன் வேர்ல்டு, அந்த வேர்ல்டு, இந்த வேர்ல்டு, ஃபாஸ்ட் வேர்ல்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு நம்ம மாறி போயிட்டோம். வேண்டாம், நம்ம அந்த காலத்தில் இந்த ஃபோனு இந்த டிவி இல்லாதப்போ வீட்டில் ஒற்றுமையாக கூட்டு கொடுத்தனமா இருந்திருக்காங்க நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும். சந்தோஷமாக கஷ்டத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்துக்கிட்டு ஒரு குடும்பத்தில் அத்தை மாமி தாத்தா பாட்டி பேரன் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. இப்போது ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒன்றே ஒன்று பெற்றுக்கிட்டு தனியாக உட்காந்துட்டு ஒருத்தரும் ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு கல்யாண காட்சி கூட போகாமல் மொபைலை நோண்டிக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பழைய காலத்துக்கே மாறிடுவோம் எல்லாரும். ஃபோனெல்லாம் இல்லைன்னு நினச்சி ஃபோனை தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து ஓல்ட் இஸ் டைமண்ட், டைமண்டை பட்டை தீட்டை, அந்த வெறும் அது வந்து என்ன உங்களுக்கு தெரியும்ல, கோல் லிக்னைட், அதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. அந்த கரியை வந்து தேய்ச்சி 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 டைமண்ட் மாதிரி பளபளக்க செய்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் பழைய காலத்துக்கே போயிட்டு நம்மளும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அன்ற மாதிரி ஒரு இதில் காக்காலாம் பாருங்கள் எப்படி கூட்டமாக வாழுது, சந்தோஷமாக காக்கான்னு கரைச்சி அதோடைய எல்லாருக்கும் அதோடைய ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பிடுது. அதே மாதிரி நம்மளும் எல்லா ஃபங்க்ஷன் போதும் எல்லா குழந்தைங்க எல்லோரையும் கூட்டிக்கிட்டு ஒன்றா புருஷன் பொண்டாட்டி குழந்தையோட கல்யாணத்துக்கு போகிறது, குலதெய்வத்துக்கு போகிறது, திருவிழா கோயில் திருவிழாவுக்கு போகிறது அப்படின்னு வச்சு சந்தோஷமாக எல்லோரும் பகிர்ந்து, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டைனிங் டேபிளை தூக்கி போட்டுட்டு தரையில் உட்காந்து சம்மணம் போட்டு, எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், பத்மாசனம் சம்மணம் போட்டால் நம்மளுக்கு ஒரு வியாதி, என்றைக்கு ஒரு மனுஷனுக்கு கீழே உட்கார முடியலையோ, அவங்களுக்கு வசதி இல்லை, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு சரியாக சரிப்படலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவனுக்கு வியாதி சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். அதனால் கீழே உட்காந்து பத்மாசனம் சப்பலாங்கொட்டிட்டு கலோக்கியெலாம் சொல்லணும், சம்மணம் போட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து வீட்டிலலாம் பரிமாறிக்கணும், மனசில் என்னென்ன இருக்கோ ஷேர் பண்ணிக்கணும். எல்லோரும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மொபைலை தட்டிக்கிட்டு மெசேஜ் அடி, இப்போ அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே மெசேஜ் அடிச்சுப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பக்கத்து ரூம்லேயே இருப்பாங்க, மெசேஜ் அடிச்சுப்பாங்க என்ன சாப்பிட்டியா கொண்டியான்னு கேட்டுப்பாங்க. அதெல்லாம் செய்யாமல் பழைய காலம் மாதிரி கூடி உட்காந்து சாப்பிட்டு, அந்த காலத்தில் அழகாக ஒலியும் ஒலியும் டிவியில் அப்படி காமிப்பான், பாட்டு பாடுவோம், எனக்கோ ஒரு நாள் தான் சினிமா போடுவோம். இப்போ சினிமா போட்டு கெட்டு அழிஞ்சு போயிட்டோம் நம்ம. நம்ம வந்து மூட் ஆஃப், உடனே ஆதித்யா சேனலில் போடு அடையன்னு ஒரு சிரி, அப்புறம் உட்காந்து பேசிக்கிறோம். அவசியம் இல்லை, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், குழந்தைங்களை கேளுங்க சாப்பிட்டியான்னு கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் மோகத்தை தூக்கி போடுங்க. நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் கடவுள்கிட்ட, ஒரு நாலு பேருக்கு தலை வெடிச்சதுன்னு வைங்க, அன்னையிலேருந்து மொபைல் யாருமே பேச மாட்டோம், தூக்கி போட்டுருவோம், ஐயோ பயந்துட்டு தூக்கி போட்டுருவோம். உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ், மொபைலே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்கலாம், நம்ம ஏதோ பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் மொபைலை தூக்கி போட்டு சந்தோஷமாக குடும்பத்தோட எல்லோரும் பேசி சிரித்து சந்தோஷமாக வாழறத கற்றுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.